எல்லா பிரியப்பட்ட கூட்டுகாருக்கும் மீண்டும் கீ ஸ்டார்ட் இங்கிலீஷ்லேக்கு சுவாகதம். 10 டெய்லி யூஸ் சென்டென்சஸ். இது நம்ம ஒரு சாங்கல்பிக சாஹரியம், ஒரு மென்டல் ஷோக் அல்ல ஃபிசிக்கல் ஷோக் கழியுபோ சிலர்க்கொன்னும் பட்டும் ஓர்ம வரல அல்ல. அப்போ அங்கே ஒராளோடு நம்ம சம்சாக்கோ எந்த சம்சாக்காம் அயள் எந்த பரையும் அது நம்மளோட சிந்திக்கா போகிறது. நீ ஓர்க்கோ எல்லாம் நீ ஓர்க்கோ எங்கே அது இங்கிலீஷ் சோதிக்க ஓர்க்க என்ன ரிமம்பர். நீ ஓர்க்கோ அப்போ இவட யூ டு யூ ரிமம்பர். நீ ஓர்க்கோ டு செய்யுண்டோ. ஈ செய்யுக என்ன வாக்கான ஓர்க்கே ஒரு கிரியையாக்கி மாற்றினது. டு யூ ரிமம்பர். நினக்கு ஓர்த்தெடுக்க கழியுண்டோ. இது குறச்சூட ஓர்த்தெடுக்க. இப்போ ரிமம்பரின் பகரம் உபயோகிக்காத மட்டொரு வாக்கான நீங்க நல்ல பரிச்சயமுள்ள வாக்காயிருக்கும் இது. கேன் யூ ரீகலக்ட். ரீகலக்ட் கலெக்ட் என்ன பிரிச்செடுக்க நமக்கு அறியாலே, போய் பிரிவு நடத்துக கலெக்ஷன். இவட ரீகலக்ட் அப்போ இவட பிரிவாய்ட்டு பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. இங்கே ஓர்மையில் பெருக்கி எடுக்க. கேன் யூ ரீகலக்ட். நினக்கு ஓர்த்தெடுக்க கழியுண்டோ. கேன் உள்ள வாக்கு கழியுக என்னதான். கேன் யூ ரீகலக்ட். எந்த உத்தரங்கள் வந்தேக்காம். உவ ஞான் நன்னாய் ஓர்க்கணும். உவ ஞான் எல்லாம் ஓர்க்கணும். நன்னாய் ஓர்க்கணும். எஸ் ஐ ரிமம்பர் என்ன பண்ணால் மதி. எஸ் ஐ டூ ரிமம்பர். அது எந்த ஈ டூ இடக்கு வந்திருக்கிறது. இது குறச்சூட சக்தி கொடுக்கணும். எஸ் ஐ டூ ரிமம்பர். ஞான் ஓர்க்க தான் செய்யணும். ஞான் நன்னாய் ஓர்க்கணும். ஐ டூ ரிமம்பர். அங்கே டூ உபயோகிக்கிற சில சாஹரியங்களும் நமக்கு பின்னீடு படிக்க. எஸ் ஐ டூ ரிமம்பர். ஞான் ஓர்க்க தான் செய்யணும். நன்னாய் ஓர்க்கணும். இல்ல ஞான் ஓர்க்கல. அங்கேயும் பரையாலே இல்ல ஞான் ஓர்க்கல. நோ ஐ டோன்ட் ரிமம்பர். ஐ டோன்ட் ரிமம்பர். ஐ டூ ரிமம்பர் என்ன அவிட பண்ணு. இவட ஐ டோன்ட் ரிமம்பர். ஞான் ஓர்க்கல. இல்ல எனக்கு கழியுன்ன. நம்ம சோதிச்சோ ரீகலக்ட் செய்ய பற்றினோ. கேன் யூ ரீகலக்ட் சோதிச்சில்லே. இல்ல எனிக்கு கழியுன்ன. அங்கேயும் பையன் கழியுன்னோ. கேன் வரணும் பஷே கழியுன்னோ. ஐ ஆம் நாட் ஏபிள் டு. அப்போ கேன் மாற்றிட்டு உபயோகிக்க வேறொரு வாக்கு ஏபிள் கழியுக. ஏபிள் நல்ல ஒரு ஏபிள் பர்சனான கழிவுள்ள ஒரு வக்தியான. இப்போ இன்னத்தில் நீங்கள் சரிஞ்சாலும் கேப்பபிள் கழிவுள்ள வக்தியாக பண்ணு அல்ல. அதான் கெப்பாசிட்டியும் ஏபிளும் கூட சேர்த்துட்டான கேப்பபிள் வந்திருக்கிறது. ஏபிள் தானே கழிவுள்ள. நோ ஐ ஆம் நாட் ஏபிள் டு. எனிக்கு கழியுன்ன. நோ ஐ காண்ட் என்னும் பரையாம். ஈ நாட் ஏபிள் டு மாற்றிட்டு நோ ஐ காண்ட் எனிக்கு கழியுன்ன. அங்கேயும் பரையாம் ஐ ஆம் நாட் ஏபிள் டு எனிக்கு கழியுன்னும் பரையாம். எனிக்கொரு மங்கிய ஓர்ம வரணும்னு பரையாலே. ஒரு மங்கிய ஓர்ம அத்த வக்தமல்ல. எனிக்கொரு மங்கிய ஓர்ம மெமரி அதான ஓர்ம. இது நம்ம செல்ஃபோனிலும் கம்பியூட்டரிலும் எல்லாம் மெமரி மெமரி என்ன கம்பியூட்டரிண்ட் அல்ல செல்லிண்ட் ஓர்மையில் கிடக்கணும். இப்போ மெமரியான ஓர்மக்குள்ள பதம். ஐ ஹாவ் எனிக்குண்டு எந்த எ ஃபெயிண்ட் ஒரு மங்கிய. ஒரு பட்சே ஈ ஃபெயிண்ட் நீங்கள் வேறொரு சாஹிதிலும் கேட்டுட்டு கேட்டுட்டு ஃபெயிண்ட் ஆகி போய் என்ன போதம் கெட்டு போய். இப்போ ஃபெயிண்ட்னு ரெண்டு அர்த்தம் உண்டு. போதம் கெட்டு போகிறதும் ஃபெயிண்ட் ஆகி மயங்கி வீழக்கே செய்யுனே அதுனும் ஃபெயிண்ட்னு. மங்கியது என்னதனும் ஃபெயிண்ட் தண்ணியான ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனன்சியேஷன். ஐ ஹாவ் எ ஃபெயிண்ட் மெமரி. எனிக்கொரு மங்கிய ஓர்மண்டு. ஓர்த்தெடுக்க சிரமிக்கூ. ஓர்த்தெடுக்க சிரமிக்கூ. ஓர்த்தெடுக்க ரீகலக்ட் நம்ம குறச்சு முன்பு கண்டு அல்ல. ஓர்த்தெடுக்க ரீகலக்ட் சிரமிக்கூ. ட்ரை வளர காமன் வேர்டான. ட்ரை டு ரீகலக்ட். ட்ரை டு ரீகலக்ட். ட்ரை டு ரிமம்பர். ட்ரை டு மெமரைஸ். அங்கே வேணும் பையாம்.
പക്ഷേ ഇവിടെ ഏറ്റവും ഉചിതമായിരിക്കുന്നത് റീകളക്ട്, വീണ്ടും ഓർമ്മയിൽ നിന്നും പെറുക്കിയെടുക്കുക, അതാണ് എൻ്റെ ശരിയായിട്ടുള്ള വാക്ക്. ഇവിടെ ഓർത്തെടുക്കാൻ ശ്രമിക്കൂ, ട്രൈ ടു റീകളക്ട്. അതത്ര വിജയിച്ചില്ല. ശരി, നമുക്ക് പിന്നീട് ശ്രമിക്കാം. ശരി, നമുക്ക് പിന്നീട് ശ്രമിക്കാം. ശ്രമിക്കുക, കഴിഞ്ഞ സെൻറ്റൻസ് നമ്മൾ ഉപയോഗിച്ചു ട്രൈ, പിന്നീട് ലാറ്റർ. ഇപ്പോൾ എന്നുള്ളത് നൗ എന്ന് പറയും, പിന്നീട് എന്നുള്ളത് ലാറ്റർ. നമുക്ക് വി, ശരി, ഇതെങ്ങനെ പറയുക? ഓക്കെ, വിൽ ട്രൈ ലാറ്റർ. നമുക്ക് പിന്നീട്, അപ്പോൾ ഭാവിയിലേക്ക് മാറ്റി വയ്ക്കുകയാണ്. വി വില്ലാണ്, വി വില്ലാണ് വിൽ. ഓക്കെ, വിൽ ട്രൈ ലാറ്റർ, നമുക്ക് പിന്നീട് ശ്രമിക്കാം. ഇപ്പോൾ വിശ്രമിക്കൂ, ഇപ്പോൾ വിശ്രമിക്കൂ. ശ്രമിക്കൂ എന്ന് പറയാൻ മാറ്റി ഇപ്പോൾ വിശ്രമിക്കൂ എന്നാക്കി. റിലാക്സ് നൗ, റിലാക്സ് നൗ എന്നും പറയാം. നൗ റിലാക്സ്, ഇപ്പോൾ വിശ്രമിക്കൂ, വിശ്രമിക്കൂ ഇപ്പോൾ. അതെങ്ങനെ പറഞ്ഞാലും കുഴപ്പമില്ല. റിലാക്സ് എന്ന് വെച്ചാൽ ഒന്ന് റിലാക്സ് ആവുക, ടെൻഷൻ മാറിയിട്ട് റിലാക്സ് ആവുക എന്നൊക്കെ പറയുന്നില്ലേ. വിശ്രമമാണ് ഈ റിലാക്സ്. ചാരു കസേരയിലൊക്കെ കിടക്കുമ്പോഴും റിലാക്സിങ് എന്ന് പറയാറുണ്ട്. ഐ എം റിലാക്സിങ്. ചുമ്മാ റിലാക്സ് ചെയ്യാതെ കടുപ്പത്തിൽ ഒരു കാപ്പി കുടിച്ചിട്ട് റിലാക്സ് ചെയ്യാൻ എങ്ങനെ പറയാം? കടുപ്പത്തിൽ ഒരു കാപ്പി കുടിക്കേ, ഹാവ് എ സ്ട്രോങ് കോഫി. ഡ്രിങ്ക് എ സ്ട്രോങ് കോഫി എന്ന് നമ്മൾ പറയാറില്ല. തിന്നുന്നതിനും കുടിക്കുന്നതിനും കുറച്ച് മയപ്പെടുത്തിയ ഭാഷയാണ് ഇംഗ്ലീഷിൽ ഹാവ്. ഈറ്റ്, ഡ്രിങ്ക് എന്നുള്ള വാക്കുകൾ ഉണ്ടെങ്കിലും കഴിക്കാൻ ഹാവ് എന്ന് പറയും. ഹാവ് എ സ്ട്രോങ് കോഫി, നല്ല കടുപ്പത്തിൽ ഒരു ചായ കുടിക്കുക. അപ്പം നിങ്ങളും കടുപ്പത്തിൽ ഒരു ചായയോ കാപ്പിയോ ഒക്കെ കുടിക്കാം. ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് കാണും എന്ന് വിചാരിക്കുന്നു. ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക. സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ദയവായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഇത്രയും നേരം കണ്ടതിന് വളരെ നന്ദി. താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ വാച്ചിങ്.